Hello friends, welcome back to my channel Ranji's Lifestyle Zone. நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே நான் வந்து இதில் வந்து சொல்லலை, ஃபஸ்ட்டே காமிக்கலை. ஏன்னா வந்து நிறையா மசாலாஸ் வந்து வறுத்து அதுக்கப்புறம் அரைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து சப்டைட்டிலாக வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுறேன். கடாய் சூடாகட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து பட்டை லவங்கம் சோம்பு, இதெல்லாம் போடுறப்ப வந்து எவ்வளோ அளவுன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கசகசா, இஞ்சி, பூண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு இன்ச் இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் 5 கல் பூண்டு எடுத்திருக்கேன், 15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. நான் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ அளவு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் சப்டைட்டிலாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து விட்டுக்கிறேன். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீன் குழம்பு செய்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து இந்த ரெசிபியை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் செய்கிறேன். கரெக்டாக வந்து அவங்க சொன்ன அளவுலேயே போட்டேன். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்து. ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை. இப்போ வந்து ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக பொருகிறப்ப நம்ம அடுத்தது வந்து உடஞ்ச உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உளுத்தம் பருப்பு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன். அடுத்தது வந்து பட்டை வந்து ஒரு 2-3 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லவங்கம், இது எல்லாமே போடுறப்ப கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம லைனாக போட்டுகிட்டே இருப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கசகசா, அது வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது வரமிளகா, ஒரு 5 வரமிளகா நான் போட்டுக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதை வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வந்து ஆனியன் வந்து நல்லா வதக்கி விடுங்க, அந்த பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னா அரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால இப்போ நான் எல்லாம் வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லி தூள் வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு எல்லாமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5-6 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நல்லா வதக்கினோட்டி தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் அடுப்பை வச்சுக்கோங்க கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறப்ப, இல்லைனா கருகிடும். அதுக்கப்புறம் நான் இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைக்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அதை வந்து வதக்குங்க. அப்போ தான் வந்து அந்த தேங்காயோட இது வந்து கொஞ்சம் கெடாமல் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா மீன் குழம்புலாம் ஒரு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். நான் இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டேன். ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்க போகும்போது இன்னும் நம்ம வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம அது என்னென்ன அப்படின்னு நான் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, நான் 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கையளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து தேங்காய் நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் இருக்கு கிடைக்கும் குழம்பு. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டே நல்லா அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். எதுவும் திப்பியாலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதே கடாயே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து புளி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன்.
அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மறுபடியும் வந்து வதக்கி கொதிக்க வைக்க போகிறோம் குழம்பை. ஃபிஷ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நான் வந்து ஒரு 5-6 மீன் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஆயில் விட்டுக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து கடுகு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பொரிஞ்சோட்டி சின்ன வெங்காயம், 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து நான் போட்டுக்கிறேன். நான் வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன் முறுவல்லாம் வரணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன ஆட் பண்ணுறேன்னு காமிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எதுவும் நம்ம மேலே தெரிக்காது, இல்லைன்னா அப்படியே குழம்பு வந்து நல்லா தெரிக்கும். நல்லா தண்ணி இப்போ வந்து எவ்வளோ உங்களுக்கு குழம்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு குட்டி சொம்பில் பார்த்திங்கன்னா 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி வரும். நான் வந்து அந்த 3 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிறனால, பச்சை வாசனை எல்லாம் போகணும் அப்படிங்கிறனால. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணி நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு எதுவுமே நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணல, நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் வந்து உப்பு போட்டிருந்தேன். நீங்கள் இப்போ புளி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால நான் இப்படியே விட்டுற போகிறேன். குழம்பும் எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம், கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன், வெல்லம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் தான் வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன், ஏன்னா எனக்கு வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வெல்லம் இருந்தது. அதனால் மறுபடியும் இதே அளவுக்கு மறுபடியும் செகண்ட் டைமும் நான் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடுங்க, அப்போ தான் வெல்லம் வந்து கொஞ்சம் கரையும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த வெல்லம் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஆட் பண்ண போகிறேன். ஃபிஷ் ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று படாமல் ஃபிஷ்ஷை வந்து தள்ளி தள்ளி கொஞ்சம் போடுங்க. நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா ரோகு மீன் தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் முள் ஜாஸ்தியாகவே இன்றைக்கி இருந்துச்சு, ரொம்ப குட்டி குட்டி முள்ளாக இருந்தது. ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா முள் கம்மியாக இருக்கிற மீனில் நம்ம மீன் குழம்பு செஞ்சோம்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். முள்ளும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குழம்புல மீனே உடையுது அப்படின்னாலும் குழம்புல பார்த்திங்கன்னா முள் வந்து இறங்காது. ஆனால் நான் இன்றைக்கி வச்ச இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு முள் இறங்காது. அதே மாதிரி குழம்பும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நான் லைட்டாக அழுத்தி விட்டுக்கிறேன், ஏன்னா வந்து நம்ம அப்படியே இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிக்கிறேன் ஒரு பக்கம், ஏன்னா நம்ம எந்த கரண்டியெல்லாம் போட்டு கிண்டக்கூடாது மீனை போட்ட உடனே, அது எல்லாமே உடஞ்சி வந்துடும். நம்ம அப்படியே விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சிம்லே தான் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். 5 மினிட்ஸில் மீன் வந்து வெந்துடும், அதுக்கு மேலே நம்ம விட வேண்டாம். நல்லாவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்படியே குழம்பு வந்து செட் ஆகி கரெக்டாக வந்துடும். நான் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் தட்டு போட்டு மூடிக்கிறேன். தட்டு போட்டு மூடி 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அங்கே பாருங்கள் மேலே அப்படியே எலும்பிட்டு வந்திருக்கு ஃபிஷ்ஷு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தான் மீன் குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் மீன் குழம்பு தொட்டுக்க போகிறோம். நாளைக்கு தான் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தோசை மீன் குழம்பு நல்லா இருந்தது, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.